குட் மார்னிங். மற்றொரு மகிழ்ச்சியான நேரம் இது. தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிற நேரம் எந்த வேளையா இருந்தாலும் அது விலையேற பெற்ற நேரம். நாம் செலவிடுகிற எந்த வேளையா இருந்தாலும் எங்கே செலவழித்தாலும் ஒருவேளை அது வீணாக போகலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே செலவழிக்கிற நேரம், அவருடைய வார்த்தை தியானத்திற்காக செலவிடுகிற நேரம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரம் என்பது ஒரு காலம் வீணாகாது. தேவனுக்காக நம்முடைய நேரத்தை செலவு செய்யலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. மற்றொரு விஷயம், உம்முடைய நாமத்திலே கூடி வருவதற்கும் இந்த சோசியல் மீடியா மூலமாக அனுதினமும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற கிருபையில் இருக்கிறீர். பிள்ளைகள் இருதயத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லா இருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அது இல்லை, இது இல்லை, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க, இது அப்படி ஆயிடுச்சு, அது இப்படி ஆயிடுச்சு, இப்படிதான் சொல்லிட்டு போனால் எவ்வளவோ இருக்கும். அதெல்லாத்தையும் நினச்சி நினச்சி நம்ம மனசை நம்ம கெடுத்துக்கிறோமே தவிர, தேவன் அருளியிருக்கிறவர்களின் அடிப்படையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட ஒரு திருப்தியோடு இருக்கிறத, சந்தோஷத்தோடு இருக்கிறத கற்றுக்கொண்டே ஆகணுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வராது. உண்மைதாங்க, பொய் சொல்கிறதுக்கு கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்படியே வந்துடுதில்ல. குற்றம் சுமத்துறதுக்கு கற்றுத்தர வேண்டியில்லை, அது அப்படியே தன்னைத்தானல வந்துடும். ஆனால் உண்மையை சொல்வதற்கு மாத்திரம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. வாயை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். வாயை திறக்கிறது ரொம்ப சுலபம், அப்படித்தானே? எனவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணுங்க. ஏன்னா வார்த்தை வசனம் நமக்கு கற்றுத்தருது. நீங்கள் எல்லாவற்றையும் கேட்கிறீர்களானால் கற்றுக்கொள்வதில்லை. கேட்கிறவங்களாக மாத்திரம் இருந்து கற்றுக்கலன்னா அதில் பிரயோஜனம் இல்லைங்க. எனவே வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பவுலை போன்ற ஒரு அற்புதமான நபர், ஒரு பரிசேயன், ஒரு எபிரேயன், ரோம பேரரசினுடைய வைராக்கியமாக இருந்தவன், கமாலியேலின் அருகே உட்கார்ந்து கற்றுக்கொண்டவன், பெரிய படிப்பாளி, இப்படி அவன்கிட்ட சொல்லிப்போன எத்தனையோ இருக்குங்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் அவன் அன்லேர்ன் பண்ண வேண்டி இருந்தது. அவைகளை விட்டு அது இதுவும் பிற்காலத்தை உபயோகப்படல. அவன் புதுசாக கற்றுக்க வேண்டியிருந்தது. தாழ்மையாக இருக்கிறத கற்றுக்க வேண்டியிருந்தது. தேவனிடத்திலே கீழ்ப்படிந்திருக்க கற்றுக்க வேண்டியிருந்தது. திருப்தியாக இருக்கிறத அவன் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. பார்க்கலாம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:11 வாசிக்கிறேன், கவனிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். நான் என்ன நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையிலே மன ரம்மியமாய் திருப்தியாயிருக்க கற்றுக்கொண்டேன். கவனிங்க, என்ன நிலைமையில் இருந்தாலும் கூட, அதாவது சாப்பிட்டாலும் சாப்பாடு இல்லைனாலும், புகழப்பட்டாலும் வெறுக்கப்பட்டாலும், உயர்த்தப்பட்டாலும் தாழ்த்தப்பட்டாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரே நிலையில் நான் இருக்க முடியாது. பக்தி இருக்கணும், திருப்தி இருக்கணும், இது போதும் ஆண்டவரே, இந்த ஸ்தானமே எனக்கு போதும் ஆண்டவரே என்று மனப்பான்மை என்பது சாதாரணமாக சுபாவத்திலே நமக்கு இருக்காது. கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு தெரியுமாங்க, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு சரீரத்திலே அவர் வந்தபோது, அவர் தேவகுமாரனாய் பரிசுத்தராய் வந்திருந்த போதும் கூட, அவர் தாம் சந்தித்த சிரமங்களினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். என்னங்க, சிரமங்களிலே பணிவு, அந்த சூழலுக்குள்ளாக அவர் போன போது அந்த பணிவை அவர் கற்றுக்கொண்டார். தேவனுக்கே அப்படிப்பட்ட சிரமங்கள் தேவையாக இருந்தபோது, அதாவது இந்த உலகத்திற்கு அவர் சரீரதாரியாக வந்தபோது, சரீரத்தில் இருக்கின்ற நமக்கு இந்த உலகத்தில் சிரமத்தின் அனுபவங்கள் இல்லாமல் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சரியில்லைங்க. நான் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் வாழ்ந்திருக்க தெரியும் அப்படின்னு அந்த நிலைமையில் இருந்தால் எதையும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதான். கை முழுக்க பணம் இருந்தால் நீ கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஜாலியாக இருக்கிறத தவிர, நமக்கு தேவையான எல்லாமே இருக்கிற போது, நமக்கு காரு, பங்களா, நல்ல நல்ல பெட்டு, ஏசி, கூப்பிட்ட சத்தத்துக்கு ஓடி வருகிற பணியாட்கள், இப்படி எல்லாம் இருக்கிற போது அந்த நபரை பிடிக்க முடியுமா என்ன?
அதனால்தான் நாட்கள்ல பார்க்கிறோம், பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்கள் எல்லாரும் பார்த்தா அப்படியே காத்துல தான் பறந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது பிள்ளை பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூன்ல தான் ஊட்டி விடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பிறந்ததிலிருந்தே தங்கத்தின் பாத்திரங்கள், அந்த போகத்துல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு கஷ்டத்தை தாங்கிறது முடியாதுங்க, கஷ்டத்தை அனுமதிக்க முடியாது, அதை ஏத்துக்கவே முடியாது, அவங்களால தாழ்த்தி கொள்ளவே முடியாது. நல்ல நிலைமையில் இருக்கும் போதும் தாழ்மையா இருக்க கற்றுக்கணுங்க. எந்த தாழ்மையான நிலையில் இருக்கும் போது கூட எனக்கு எல்லாமே ஆண்டவர் தந்திருக்கிறார் என்பதை சொல்ல கற்றுக்கொள்ளணும். பவுல் அதைத்தான் சொல்கிறான், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், அதே போல தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். யாராவது வந்து மேலவா அப்படின்னா அதுக்கும் வர்றதுக்கு சந்தோஷமா இருப்பேன், ஏய் நீ கீழே போ என்றால் சரி என்று சொல்லி சந்தோஷமாக இறங்கி போவதையும் நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உண்மை சொல்லுங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா? ஆண்டவருடைய கரங்களுக்குள் வந்த பிறகு நாம் ஒடுக்கப்படுகிற போது நம் ஆண்டவர் எல்லா விஷயங்களிலும் பணிவோடு நடந்து கொண்டார் அல்லவா? அதுபோல அவர் தம்முடைய சிங்காசனத்தையே விட்டு விட்டு வந்து இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனிதனைப் போல வாழ்ந்தார் அல்லவா? அப்போ அவர் ஒரு காலம் ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணினதே கிடையாது. பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது, பிதாவே ஏன் இப்படி அனுப்பிட்டார், இவ்வளவு கஷ்டங்களுக்கு என்னையே நாட்படுத்தி விட்டீர், இந்த உலகத்தில் எனக்கு இன்னொரு வீடு இல்லையே, இந்த உலகத்தில் எனக்கு மரியாதை இல்லையே, நல்ல ஆகாரம் இல்லையே அப்படின்னு ஒரு இடத்துல அவர் சொன்னது இல்லை. ஆனால் இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்குள் வந்ததற்கு பிறகு ஆண்டவர் அவன் நம்பினதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையே, இருந்த வேலை கூட போயிடுச்சே, எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், உண்மை நம்புவதனால் ஏன் எனக்கு இவ்வளவு சிரமங்கள் என்று தேவையில்லாமல் கேள்வியெல்லாம் கேட்குறோம் இல்லையா. அது நீ இன்னும் பணிவுக்குள்ளாக திருப்தியுள்ள வாழ்க்கையை பாடுகளின் மத்தியிலும் கூட ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை கற்றுக்கொள்ள தயாராக இல்லாத நிலைமை அப்படித்தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். தேவன் யோபுவை போன்ற பக்தனையே சிரமங்களினுடைய வழி நடத்தினார். காரணம், யோபுவை தேவன் பரிசோதித்தார். எவ்வளவு தாழ்மையாயிருக்கிறான், எவ்வளவு பணிவோடு இருக்கிறான், எவ்வளவு விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது, எந்த அளவுக்கு எந்த நேரத்திலே தேவனை துதிக்கிறான் என்பதை டெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் அநேக சிரமங்களுக்கு மத்தியிலே யோபுவை வழிநடத்திய போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கொடுக்கிறவர் அவரே, எடுத்துக்கொள்கிறவரும் அவரே. தேவனிடத்திலிருந்து நன்மை மட்டுமா அனுபவிக்க வேண்டும், தீங்கை அனுபவிக்க கூடாது, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட குணத்தை நாம கற்றுக்கொள்ளணும். வேலை கிடைச்சிருச்சா ஹாலலூயா, ஒருவேளை வேலை போயிடுச்சா அதுக்கும் ஹாலலூயா, உங்களால சொல்ல முடியுமா? நமக்கு நன்மை வருகிற போது தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அதே போல கேடு வருகிற போதும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த தீங்கின் மூலமாக எனக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், இப்படிப்பட்ட நேரத்தில் உமக்காக நிற்க பலனருளுங்க. இந்த கேடுகளின் மத்தியிலே, சிரமங்களின் மத்தியிலே அந்த சிலுவையின் பாடுகளை நான் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு அருளிச்சேங்க, அதற்காகத்தான் இதை அனுமதிக்கிறீரா என்று கேட்கும் அளவுக்கு பண்படுத்தப்பட்டு இருந்தான் பவுல். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லா விஷயங்களிலும், ஒரு விஷயத்தில் இல்லைங்க, எல்லா விஷயத்திலுமே கூட நான் திருப்தி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த உணவை அருளினீர் உமக்கு நன்றி ராஜா, இந்த உடையை அருளினீர் நன்றி அப்பா, இந்த படுக்கையை தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி ராஜா, இந்த குடிக்க தண்ணீரை அருளியிருக்கிறீர் உமக்கு நன்றி ராஜா இல்லையாங்க, வயிறு நிறைந்திருக்கிற போது உமக்கு நன்றி ராஜா. ஆனா பாருங்க, வயிறு நிறைந்தவனா இருந்தால் தேவன் எங்கே என்று ஒரு வேலை கேட்டு விடுவேனோ என்னவோ என்று நீதிமொழிகள்ல பாக்குறோம் இல்லையா. எனக்கு ஏற்றதை மாத்திரம் அருளி செய்யுங்க ஆண்டவரே, அதுக்கு மேலே வேண்டாம், தேவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டு விடுவேனோ என்னவோ, குறைஞ்சிட்டா நான் பிச்சை எடுக்கணுமா என்று தூஷித்து விடுவேனோ என்னவோ. சாதாரணமாக இதுதானே மனிதனுடைய புத்தி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தின் அருகிலே கற்றுக்கொள்ளுகிறவன் அதிகமாக கிடைச்சாலும் ஆண்டவரை துதிப்பான், எல்லாவற்றிலும் குறைந்தாலும் தேவனை துதிப்பான். ஸோ உயர்வான நிலைமையிலும் இருப்பதும் எனக்கு தெரியும், தாழ்மையான நிலைமையில் இருப்பதும் எனக்கு தெரியும். சில வேளைகளில் சிலர், அதாவது கிராமத்தில் பிறந்து வந்தவங்களில் நாம் ஏதோ பெரிய ஆட்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள ஏசி ரூமில் உட்கார வச்சா அல்லது படுக்க வச்சா, ஐயோ இந்த குளிர் என்னால் தாங்க முடியாது, இந்த குளிரெல்லாம் தாங்க முடியாது, எங்கள் ஊருக்கே பேசாமல் போயிடுறேன்பாங்க. சிலர், எனக்கு ஏசி ஒத்துக்காது, கூலிங் ஒத்துக்காது, சில மசாலாக்கள் எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது, சாண்ட்விச்சஸ் எனக்கு ஒத்துக்காது, நான் அதுகளை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து எனக்கு இதெல்லாம் சாப்பிட முடியாது, ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, பெட் இல்லாமல் தூங்க முடியாது, என்னங்க நாங்கள் ரிசர்வ் பண்ணாமல் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறதுக்கும் ரெடி தான், அதே போல் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போகிறதுக்கும் நான் ரெடி தான், என் தேவன் என்னை எந்த இடத்துல இருக்க சொன்னாலும் நான் தேவனுடைய வேலையிலே திருப்தியுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியணுங்க. அதாவது அப்போ தான் நம்முடைய பக்தியை சமநிலையில்
காத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். தேவனுடைய மகா கிருபையினாலே நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கலை. சின்ன வயசுலேருந்தே ஆடம்பரத்துக்குள்ளே தான் வாழ்ந்தேன். ஆனால் தேவனுக்குள்ளாக வந்ததற்கு பிறகு தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், அது வரைக்கும் எங்கள் குடும்பத்திலே எனக்கு கிடைத்த ஆடம்பரங்கள், என்னுடைய ஆகாரம், எனக்காக வேலைக்கு இருந்த அந்த வேலையாட்கள், அந்த ஜீப்பு காரில் சுற்றின அனுபவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சைக்கிளில் போகிறதுக்கும் நடந்து போகிறதுக்கும், இதே போல் எந்த ஆகாரமாக இருந்தாலும், ரொம்ப சாதாரணமாக ஆகாரமாக இருந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு, அதாவது தயிர் இல்லாமல், நெய் இல்லாமல், மாம்சம் இல்லாமல், வருடக்கணக்காக ஒருவேளை நான் சாப்பிட்ருந்தா கூட, உடித்துக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கிறவைகளில் திருப்தியாக வாழ தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை இப்போ நான் யோசிச்சு பார்த்தா கூட, ஆரம்ப நாட்களில் ஒருவேளை கடினமாக இருந்தது. ஆனால் போக போக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு, ஏழைகளின் பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களின் ஆகாரத்தை நாம் சாப்பிட்டா தானே தெரியும். எப்பேற்பட்ட சுகத்திற்கு நாம் பழக்கப்பட்டு இருந்தாலும், நாம் அகங்காரம் இல்லாதபடி எவ்வளவுதான் உன்னத ஸ்தானத்துக்கு போனாலும், நான் இப்படி ஆயிருக்கிறேன் என்றால் அது தேவனுடைய கிருபைதான் என்பதை மறந்து, இது என்னுடைய பலன், என்னுடைய பராக்கிரமோ, என்னுடைய சக்தின்னு நேபுகாத்நேஷார் மாதிரி கர்வப்பட்டா கடைசியில மண்ணாங்கட்டி எல்லாம் திங்க வேண்டியிருக்கும் இல்லையா? இன்னைக்கு அநேக தங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் உயர்த்தப்பட்டுட்டா அங்கிருந்து கீழே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரிதாங்க. உங்கள் பிழைப்பில், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில யார் என்ன திட்டினாலும் சந்தோஷமா உங்களால இருக்க முடியுதா? யார் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் கர்வத்துக்கு இடம் கொடுக்காம, என்ன பத்தி எனக்கு தெரியுங்க, நீங்க எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் நான் எப்படிப்பட்டேன்னு எனக்கு தெரியும்னு தாழ்மையோட இருக்கீங்களா? அது நாம் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எதை குறித்தும் நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய நாமத்தில் எதையும் சகித்துக் கொள்ளுவது, அதுதான் பெரிய பாக்கியம் என்று நினைப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ பக்தி. திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும், நல்லா கவனிங்க, எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமாயிருக்கவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். மறுபடி அவன் சொல்லுகிற பொருள் என்ன? நான் கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன், நான் தெரிந்து கொண்டேன். சாதாரணமா நாம சுகத்தை நேசிப்போம், புகழ்தலை ரொம்ப அதிகமா நேசிப்போம், சாதாரணமா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நேசிப்போம், அதே போல சாதாரணமா ஆடம்பரத்தை நாம நேசிப்போம். சொல்லப்போனா இவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களே அல்ல. ஆனால் தாழ்மையோடும் பணிவோடும் இருப்பதைத்தான் நம் வாழ்க்கையில நாம கற்றுக்கொள்ளணும். அதோட எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நாம் வாழ கற்றுக்கொள்ளணும். எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை துதிக்கிற ஒரு நிலைமை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பசியாக இருக்கிற போதும் ஹலலுயா தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். வயிறு நிறைஞ்சிருக்கும் போது அப்படியே போய் தூங்காம தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற நிலைமை நமக்குள் வர வேண்டும். உண்மைதாங்க, இந்த உலகத்துல நாம வாழும்போது எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? பெரிய வசதியோட எல்லாம் இருக்கிறவங்க எப்போதும் அதே வசதியோட கூட இருக்காங்களா? சில நேரங்களில் திடீர்னு தருத்தர் ஆயிடுறாங்களா இல்லையா? அவங்க பெரிய பிசினஸ் எல்லாம் நஷ்டமாகும் போது, திவால் ஆகும்போது, அவங்க இருக்கிறது எல்லாத்தையும் இழந்து போய் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் போது அதை தாங்க முடியாம நிறைய பேர் தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் இல்லாமல் இருக்கும் போதும் தேவனை துதிக்க கற்றுக்கொண்டிருக்கிற போது, அவரிடத்தில் நம்பிக்கையா இருக்கும் போது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதாவது கட்டாயம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். அப்படி தேவன் ஆசீர்வதித்த பிறகு காரு பங்களா வந்ததுக்கு அப்புறம் ஆலயத்துக்கு வர்றதையே விட்டுறது, ஜபம் பண்றதை கூட மறந்துறது, தேவனை மறந்து தேவனுடைய தேவை இல்லாததுனாலே கர்வத்துக்கு இடம் கொடுத்து எத்தனையோ பேர் நஷ்டம் அடையிறது கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எவ்வளவு உயரமான ஸ்தானத்திற்கு போனாலும் கூட பணிவோடு இருப்பதை கட்டாயம் கற்றுக்கொள்ளணும். பவுல் சிரமங்களின் மத்தியிலும் கூட, அந்த சிறைச்சாலைக்குள்ளும் கூட, எவ்வளவுதான் அடி வாங்கி பயங்கர கஷ்டத்தில் அநியாயம் அடைக்கப்பட்டிருந்த போது, நன்மைதானே செஞ்சான், யாருக்கும் அவன் தீங்கிழைக்கலையே, ஆனால் அனாவசியமாக அவன் மேலே குற்றங்களை சுமத்தினார்கள். ஆனாலும் கூட நம்ம மேலே யாராவது பொய்யா குற்றம் சுமத்தினார், அவனை ரொம்ப அழுதுருவான் இல்லையாங்க? உள்ளதை சொன்னால் ஒத்துக்குவேன், இல்லாதையும் பொல்லாதையும் சொன்னால் எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா இல்லையா? உள்ளதை சொல்லும் போது எனக்கு பிடிக்கும்னு சொல்றதுல பெரிய விஷயம் என்ன? அதே போல தப்பு பண்ணிட்டு அதுக்கு தண்டிக்கப்பட்டா அதில் என்ன பெரிய விஷயம்? நன்மை செய்தும் அதற்கு தீங்கிழைக்கப்பட்டா அதுதான் பெரிய விஷயம். ஆண்டவர் சொல்லியிருக்காருங்களா? எனவே இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும்னு உன்னால கமெண்ட் பண்ண முடியாது. மற்றவங்க எப்படி என் கூட நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள போய் நம்மளால மாற்ற முடியாது. நம்ம தான் மாறணும். நம்முடைய ஆண்டவர் எல்லா விதமான சூழ்நிலைகளிலேயும் அவரையே சார்ந்து கொள்வதற்கு அவர் நமக்கு சகாயம் செய்கிறார். என் ஆண்டவர் ஆகிய இயேசு என்னோடு இருக்கிறார், எது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல என்று சொல்லுகிறவன் தான் திருப்தியோடு இருப்பான். அவருடைய வாழ்க்கையில் அந்த பெரிய பணிவை நாம் பார்க்க முடியும், அவனுடைய அர்ப்பணிப்பை நாம் பார்க்க முடியும். அதோடு கூட கற்றுக்கொள்ளுதல், அதான் முறமுறமும் முக்கியம். ஆண்டவரே எனக்கு கற்றுக்கொடுங்க ராஜா.
ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வந்து என் நுகத்தை சுமந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் பொறுமையையும் சகிப்பையும் கற்றுத்தருகிறேன். எனவே என்னிடத்திலே வந்து என் நுகத்தை சுமந்து கற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரே நாளில் கற்றுக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவரோடு கூட நாம் நடக்க நடக்க, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ரஃப் எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் ஆவதற்கும் ஆண்டவருடைய சாட்சியாய் வாழ்வதற்கும் தேவன் நமக்கான வாய்ப்பை அருளுவார். செபிக்கலாமா? பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்றீரே. இது போதும், இந்த வேளைக்கு இது போதும், இந்த நாளைக்கு இது போதும் என்ற திருப்தியுடைய நன்றியுடனான பக்தி வாழ்க்கை எங்களுக்கு அருளிச்சேங்கப்பா. வயிறார இருப்பதற்கும், பசியோடு இருப்பதற்கும், தாழ்மையாக இருப்பதற்கும், நன்றாக வாழ்வதற்கும், உயர்த்தப்படுவதற்கும் தாழ்த்தப்படுவதற்கும் கூட ஆயத்தமாக இருக்கிறதற்கு, கர்வப்படாதவர்களாய் சோர்ந்து போய் உற்சாகம் எழுந்து முழுமுழுக்கிறவர்களாய் இல்லாமல் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற திருப்தியோடு கூட நம்முடைய சாட்சியாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். உங்களுடைய ஜெப தேவைகளை 8939808034 என்ற நம்பருக்கும் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். ஃபோன் பண்ணாதீங்க, எடுக்கலாம், வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் நம்முடைய அற்புத காரியங்களை நடப்பிப்பார். வழக்கம் போல நம்முடைய ஊழியங்களுக்காக, டிவி ஊழியங்களுக்காக மற்றும் சோசியல் மீடியா ஊழியங்களுக்காக தொடர்ந்து உங்கள் தனி ஜெபத்திலும் உங்கள் குடும்ப ஜெபங்களிலும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியங்களை குறித்து பிறருக்கும் சொல்லுங்கள். அவர்களும் இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.